ஆரணியில் உணவகத்தில் பிரியாணி சாப்பிட்ட 10 வயது சிறுமி உயிரிழந்த நிலையில் புகாரில் சிக்கிய 7-star ஹோட்டலுக்கு சீல் வைக்கப்பட்டது. இந்த நிலையில் ஆரணி பகுதியில் உள்ள பிற அசைவ ஹோட்டல்களிலும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு நடத்தினர். கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் மோகனிடம் கேட்கலாம். மோகன், எந்த மாதிரியான ஆய்வுகள் நடத்தப்படுகிறது மற்ற ஹோட்டல்லையும்? நிச்சயமாக விஷ்ணு, திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி டவுன் பழைய பேருந்து நிலையம் அருகிலுள்ள அகமத் பாஷா என்பவரின் 7-star ஹோட்டல் நேற்றைய முன்தினம் அங்கு உணவு அருந்தியவர்கள் உடல் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டதால் ஆரணி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் லோஷனா என்ற 10 வயது குழந்தை நேற்று இறந்துவிட்டது. இந்நிலையில் நேற்று ஆரணி துந்தரிகம்பட்டு ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியைச் சேர்ந்தவர்களும் மற்றும் அது சுற்றியுள்ள பகுதிகளைச் சேர்ந்த 40 மேற்பட்டோர் அந்த உணவகத்தில் உணவு அறிந்துள்ளனர். உணவு அறிந்ததன் காரணமாகவே வயிற்றுப்போக்கு மற்றும் தலை சுற்றுதல் ஃபுட் பாய்சன் ஏற்பட்டதாக உணவுத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நேற்று அந்த குழந்தை உயிரிழந்தது காரணமாக ஆரணியில் உள்ள அனைத்து அசைவ உணவகங்களிலும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் உணவில் என்ன சேர்க்கப்படுகிறது, அதிகப்படியான நச்சுத்தன்மை பொருட்கள் ஏதாவது சேர்க்கப்படுகிறதா என்ற பல்வேறு கோணங்களில் அனைத்து உணவகங்களிலும் ஆய்வு செய்து மேற்கொண்டு வருகின்றனர். விஷ்ணு மோகன், இந்த சம்பவத்துல மேலும் சிலர் மருத்துவமனையில் அட்மிட் ஆயிருக்கிறதாக தகவல் வந்திருக்கு. எவ்வளவு பேர் அட்மிட் ஆயிருக்காங்க, அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கு? நிச்சயமாக விஷ்ணு, இதுவரை 40 மேற்பட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதில் 15 மேற்பட்டோர் தனியார் மருத்துவமனையிலும் மற்றவர்கள் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் அனுமதிக்கப்பட்ட எண்ணிக்கையானது தற்போது வரை கூட்டிக் கொண்டு வருகிறது. சற்று முன்னராகவும் 5 வயது ஒரு குழந்தையும் 8 வயது ஒரு குழந்தையும் அனுமதிக்கப்பட்டு உள்ளனர். விஷ்ணு, இப்போ இது தொடர்பான ஆய்வுகள் அப்படிங்கிறது மற்ற ஹோட்டல்லையும் நடந்துட்டு வருது. ஒருவேளை தவறான உணவு முறைகள் கடைபிடிக்கப்படுகிறது, கண்டுபிடிக்கப்பட்டால் என்ன நடவடிக்கை எடுக்கப்படுகிறது? அந்த ஹோட்டலுக்கு சீல் வைப்பதை தாண்டி வேற என்ன நடவடிக்கை எடுக்கிறதா இருக்காங்க? நிச்சயமாக விஷ்ணு, கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகளை கடைபிடிக்கவிட்டால் அந்த ஹோட்டல் உரிமம் ரத்து செய்யப்படுகிறது. உடனடியாக அந்த ஹோட்டலை சீல் வைக்கப்படுவதாகவும் அதிகாரிகள் அபராதம் விதித்தும் தெரிவிக்கப்பட்டு வருகின்றனர். விஷ்ணு, நன்றி மோகன் உங்களுடைய தகவல்களுக்கு.